ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனையை நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மாவட்டத்துக்குமே வந்து ஒவ்வொரு தினத்தில் இல்லை ஒவ்வொரு வாரத்தில் வந்து புத்தக கண்காட்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த மாதிரி, இப்போது வந்து ஈரோடு மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி நடந்துட்டு வருது. வர ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் புத்தக கண்காட்சி அங்கே வந்து நடைபெறும். இப்போ நமக்கு இந்த 13, 14, 15 வந்து தொடர்ந்து லீவ் இருக்கிறதால நிறைய பேர் வந்து புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு நிறைய புத்தகங்களை வாங்குவாங்க. ஸோ புத்தகங்களை வாங்குறாங்க அப்படிங்கிறத விட இன்னும் அங்கே இன்னும் ஒரு பெஸ்டான ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம இல்லம் தேடி கல்வியினுடைய ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த இல்லம் தேடி கல்வியில் தன்னார்வலர்கள் என்னென்னலாம் வந்து செஞ்சுருக்காங்களோ, அவங்க சார்ட்டில் செஞ்சது, அதுக்கப்புறம் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சது, அப்புறம் ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஈரோடில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்க அவங்களுடைய படைப்புகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் ப்ரைமரியிலேருந்து அப்பர் ப்ரைமரி வரைக்கும் எல்லாரும் என்னென்ன வந்து லேர்ன் பண்ணோம், என்னென்ன டிஎல்எம் வந்து அவங்க யூஸ் பண்ணி டீச் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் தன்னார்வலர்களுடைய தனித்துவமான ப்ராஜெக்ட்ஸு, சயின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒர்க்கிங் மாடல் மாதிரி வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும், அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நிறைய பெரியவங்களும் வந்து அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கிலீஷுக்கெலாம் வந்து தனியாக லைப்ரரி மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லைப்ரரியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க செஞ்சிருக்க ஒவ்வொரு விஷயமும் வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு. புத்தகங்கள் வந்து அங்கே ஈர்க்குதோ இல்லையோ புத்தக கண்காட்சியில், இல்லம் தேடி கல்வி நிச்சயமாக மக்களை ஈர்க்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து அப்படிங்கிறதே இல்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இடமா வந்து நம்ம இல்லம் தேடி கல்வியை சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இல்லம் தேடி கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொடுத்து அங்கே அவங்களுடைய அந்த டிஎல்எம்ஸ் எல்லாத்தையும் காட்சிப்படுத்த வச்சதுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய நன்றியை வந்து சொல்லணும். ஸோ ஈரோடு மாவட்டத்தில் இப்போ நடந்துட்டுருக்கு. அண்ட் நமக்கு தேவையான நிறைய புத்தகங்களும் அங்கே இருக்குது. புத்தகம் வாங்க விரும்புகிறவங்களும் போயிட்டு புத்தகங்களை வாங்கிக்கலாம். அண்ட் ஈரோடு மாவட்டத்துக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இந்த இல்லம் தேடி கல்வி மூலமாக தெரிஞ்சுக்கிற மாதிரியும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப இனிமையாகவும் இருக்குது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும். இன்னும் மேலும் மேலும் வந்து இந்த இல்லம் தேடி கல்வியானது வளர்ச்சி அடைய வேண்டும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த நம்ம சிறப்பு பணி அலுவலர் அண்ட் இல்லம் தேடி கல்விக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கோம். அண்ட் நம்மளுடைய முதலமைச்சருக்கும் நன்றி.